அனைவருக்கும் வணக்கம். நான் சேலம் களரம்பட்டியிலிருந்து செல்வி கே ஹேமலதா பேசுகின்றேன். இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதமும் சித்திரை மாதம். தமிழ் மாதங்களிலேயே முதலாவது மாதமாக திகழக்கூடியது இந்த சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதத்தினுடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன, இந்த சித்திரையினுடைய சிறப்புகள் என்னென்ன என்பதனை பற்றி இப்பொழுது சற்று பார்க்கலாம். இந்த சித்திரை மாதத்தில் நாம் கவனித்தோமேயானால், இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களிலுமே பல விசேஷங்கள் பொருந்தியதாக இருக்கின்றது. மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த சித்திரை மாதமானது பல விசேஷங்கள் நிரம்பிய மாதமாக திகழ்கின்றது. இந்த சித்திரை மாதத்திலே பல்வேறு திருக்கோவில்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் பல சிறப்பான பூஜைகளும் வழிபாடுகளும் ஆராதனைகளும் விழாக்களும், ஏன் தெய்வங்களுக்கு திருக்கல்யாண வைபோகங்களும் தேரோட்டங்களும் இது போன்ற பல்வேறு சிறப்பான நிகழ்வுகள் எல்லாம் இந்த சித்திரை மாதத்திலே பொதுவாக நடைபெறுவது வழக்கம். அப்படி இந்த சித்திரை மாதத்தில் என்னதான் சிறப்பு இருக்கின்றது, நாம் எதற்காக இந்த சித்திரை மாதத்திற்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் தர வேண்டும் என்றெல்லாம் இப்பொழுது பார்க்கலாம். இந்த சித்திரை மாதத்தை நாம் வசந்த ராகம் என்றும் சைத்ரா சைத்ர விஷு என்றெல்லாம் போற்றுவோம். இந்த சித்திரை மாதத்தினுடைய முதல் நாளில் சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பிரவேசிக்கின்றார். இதனைத்தான் தமிழ் வருடப்பிறப்பாக கொண்டாடுகின்றோம். அடுத்து இந்த சித்திரை மாதத்தில் தான் பிரம்மதேவர் இந்த உலகத்தையே படைத்தார் என்றும் சொல்கின்றார்கள். இந்த உலகமே இந்த சித்திரை மாதத்தில் தான் படைக்கப்பட்டது என்றும் சொல்கின்றார்கள். மேலும் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சுக்லபட்ச அஷ்டமி நாளில் அந்த அம்பிகையானவள் தேவியானவள் இந்த பூலோகத்தில் அவதரித்தாள் என்று தேவி பாகவதம் சொல்கின்றது. இது மட்டுமல்லாமல் சித்திரையில் வரக்கூடிய சுக்லபட்ச பஞ்சமி நாளில் வைகுண்டத்திலிருந்து லக்ஷ்மி தேவி தாயாரும் இந்த பூலோகத்திற்கு வருகை தந்தார் என்றும் சொல்கின்றார்கள். மேலும் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ஒரு விசேஷமான திருநாள் அக்ஷய திருதியை. இந்த அக்ஷய திருதி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த விசேஷமான திருநாளும் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை நாளில் வருகின்றது. அடுத்து ஆருத்ரா தரிசனம். நடராஜர் அபிஷேகமான இந்த ஆருத்ரா தரிசனமானது வருடத்திற்கே 6 முறை மட்டுமே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. இந்த அற்புதமான நிகழ்வு சித்திரை மாதத்திலும் நடைபெறுகின்றது. விஷ்ணு பெருமான், அந்த திருப்பார்கடலில் வீற்றிருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் அவர் எடுத்த நரசிம்ம அவதாரத்தையும் மீனாக மாறி எடுத்த மச்ச அவதாரத்தையும் இந்த சித்திரை மாதத்தில் தான் எடுத்திருக்கின்றார் என்பது இந்த சித்திரை மாதத்தில் ஒரு சிறப்பு. அடுத்து பரசுராமர் அவதரித்ததும் இந்த சித்திரை மாதத்தில் தான். ராமானுஜர் ஆதிசங்கராச்சாரியார் இது போன்ற ஞானிகள் எல்லோரும் அவதரித்ததும் இந்த சித்திரை மாதத்தில் தான். இப்பேற்பட்ட சிறப்புகளை எல்லாம் கொண்டது இந்த சித்திரை மாதம். இது மட்டுமல்லாமல் தெய்வங்களுக்கெல்லாம் திருக்கல்யாண வைபோகம் நிகழ்த்த உகந்த மாதம் இந்த சித்திரை மாதம் தான். இதில் குறிப்பாக சொல்ல போனால் சொக்கநாதர் மீனாட்சி திருக்கல்யாணம், சொக்கநாதருக்கும் மீனாட்சிக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது இந்த சித்திரை மாதத்தில் தான். இதே நாளில் தான் சொக்கநாதர் மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெற்ற அதே நாளில் கள்ளழகர் எழுந்தருளி மக்களுக்கெல்லாம் காட்சி தரக்கூடிய அந்த அற்புதமான நிகழ்வும் இந்த சித்திரை மாதத்தில் தான் நடைபெற்றது. இப்படி சித்திரையினுடைய சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இப்பேற்பட்ட சித்திரை மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு நாள் என்றால் அது சித்திரா பௌர்ணமியை சொல்லலாம். சித்ரா பௌர்ணமி நாள், இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய ஒரு மிக முக்கியமான அங்கம், சித்ரா பௌர்ணமி வழிபாட்டில் ஒரு மிக முக்கியமான அங்கம் என்னவென்றால் சித்திரகுப்தர் வழிபாடு. இதற்கான காரணம் என்னவென்றால் இந்த சித்ரா பௌர்ணமியில் தான் சித்திரகுப்தர் அவதரித்தார் என்று சொல்கின்றார்கள். இந்த சித்ரா பௌர்ணமியில் சித்திரகுப்தர் அவதரித்தார் எப்படி என்றால், திருக்கயிலாய மலையில் சிவபெருமான் ஒரு தங்கப் பலகையில்
தன்னுடைய கையால் ஒரு சித்திரம் வரைந்தாராம். அந்த சித்திரத்திலிருந்து சித்திரகுப்தர் தோன்றினார். அவர் தோன்றிய நாளோ இந்த சித்ரா பௌர்ணமி நாள். ஆக சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் சித்ரா பௌர்ணமி என்ற சித்திரகுப்தர் தோன்றினார். இப்படியாக இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தர் வழிபாடு செய்வது ஒரு அங்கமாக இருக்கின்றது. சரி, இது மட்டுமல்லாமல் திருவண்ணாமலை கிரிவலம், சித்திரா பௌர்ணமி என்ற திருவண்ணாமலை கிரிவலம் அதில் நாம் பங்கேற்றோமே என்றால் அத்துணை தேவர்களினுடைய ஆசியும் நமக்கு கிடைக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்கின்றார்கள். இந்த திருவண்ணாமலை கிரிவலமானது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விசேஷம். சரி, இப்படி பல திருக்கோவில்களில் தெய்வங்களுக்கு பல அற்புதமான விசேஷமான நிகழ்வுகளும் பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெறுவதெல்லாம் இந்த சித்திரையில் வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி நாளில். இப்பேற்பட்ட இந்த விசேஷமான நாளிலே நாம் எல்லாம் இறைவன் குடியிருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று இறைவனை தரிசிக்க இயலவில்லை என்றாலும் நாம் எல்லாம் நாம் குடியிருக்கக்கூடிய நம்முடைய இல்லத்திலிருந்தே மனதார இறைவனை நினைத்து அவனை வழிபட்டாலே போதும், நிச்சயம் இறைவன் எல்லோருக்குமே ஆசி வழங்குவார். அந்த இறைவனினுடைய ஆசி எல்லோருக்குமே கிடைக்கும். இப்பேற்பட்ட இந்த நன்னாளிலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேருமே எல்லோருமே இறைவனினுடைய ஆசியினை பெற்று நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று நானும் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.